நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ், வாசிப்பவர் தயாளினி காயாம்போ. முதலில் தலைப்புச் செய்திகள். இலவச கல்வி சட்டம் சிரமங்களுக்கு மத்தியிலேயே நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் தெரிவிப்பு. பஸ் கட்டணம் குறைப்பு, குறைந்தபட்ச கட்டணமாக 28 ரூபாய் நிர்ணயம். தொழில் முயற்சியாண்மை பற்றி பாடசாலை மாணவர்களுக்கு கற்பிக்க தீர்மானம். உலக உணவு திட்டம் இலங்கை விவசாயிகளுக்கு 55,000 மெட்ரிக் டன் மேல்கட்டு பசலியை இலவசமாக வழங்குகிறது. வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆஸ்திரேலியா புதிய கட்டுப்பாடு. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடர் இன்று ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். இலவச கல்வி சட்டம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலேயே நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். தாம் இலவச கல்வியின் மூலம் உயர்ந்த நிலைக்கு சென்றதை பெரும்பாலானோர் மறந்துள்ளதாகவும் அவர் கூறினார். லுணுகம் வெஹர பிரதேச செயலகத்தின் புதிய மாடி கட்டிடத் தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் அவர் உரையாற்றினார். இலவச கல்வியின் தேவை பற்றி நெருக்கடிகள் ஏற்பட்ட வேளையில் அமரர் டி ஏ ராஜபக்ஷ அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார். அன்று இடம்பெற்ற இது தொடர்பான வாக்கெடுப்பு தோல்வி அடைந்திருந்தால் பல ஆண்டுகளுக்கு இவ்வாறான ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கும் என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன மேலும் தெரிவித்தார். பஸ் கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 5.7% திருத்தப்பட உள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்புகளுடன் கலந்துரையாடியதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கருத்து வெளியிட்டார். தற்சமயம் 30 ரூபாயாக காணப்படும் குறைந்தபட்ச பஸ் கட்டணம் புதிய திருத்தத்தின் கீழ் 28 ரூபாய் வரை குறைக்கப்பட்டிருக்கிறது. உயர்ந்த பஸ் கட்டணமாக 2,267 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவின் பணிப்புரைக்கு அமைய பஸ் கட்டண திருத்தம் பற்றி அடுத்த மாதம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதற்கான குழுவொன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதாக சசி வெல்கம மேலும் தெரிவித்தார். புதிய விலை திருத்தம் இன்று நள்ளிரவு முதல் அரசு தனியார் பஸ் வண்டிகளில் அமல்படுத்துவது அவசியமாகும். விலை திருத்தத்தின் பின்னர் பழைய கட்டணத்தை அறவிடும் பஸ் வண்டிகளின் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. 1955 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு இவ்வாறானவர்கள் பற்றிய முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும். உலக உணவு திட்டம் 55,000 மெட்ரிக் டன் வண்டி உரம் எனப்படும் மேல்கட்டு பசலியை இலவசமாக வழங்க முன்வந்துள்ளது. இந்த உரம் எதிர்வரும் 2 போகங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இலங்கைக்கு மேல்கட்டு பசலை கிடைக்க இருக்கிறது. மேல்கட்டு பசலை இலவசமாக வழங்கப்பட்டாலும் அதிக அளவிலான விவசாயிகள் பல்வேறு காரணங்களினால் இதனை குறைவாகவே பயன்படுத்துகின்றார்கள். இம்முறை சிறுபோகத்தில் 400 மெட்ரிக் டன் என்ற குறைந்த அளவிலான மேல்கட்டு பசலையே விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் செய்திகள். தொழில் முயற்சியாண்மை பற்றி பாடசாலை காலம் முதல் மாணவர்களுக்கு போதிய அளவிலான பயிற்சியும் தெளிவும் வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி முறைமையின் கீழ் தரம் 9 கற்கும் மாணவர்களுக்கு தமது பெற்றோருடன் கலந்துரையாடி தாம் விரும்பும் தொழிற்பயிற்சி சார்ந்த பாடங்களை தேர்வு செய்ய முடியும். சாதாரண தர பரீட்சையோடு பாடசாலை கல்வியை முடித்துக் கொள்ளும் மாணவர்களுக்கும் இந்த தொழில் முயற்சியாண்மை பற்றிய பாடங்களை தொடரும் வாய்ப்பு காணப்படுகிறது. தரம் 6 முதல் சகல மாணவர்களுக்கும் தொழில் பயிற்சி தொடர்பான வழிகாட்டல்களும் வழங்கப்பட இருக்கின்றன. நாடு வளமைக்கு திரும்பும் இந்த வேளையில் மேலும் பல்வேறு சிறந்த செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பும் மக்களுக்கு கிடைக்கும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இறக்குமதியின் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டமையினால் அதிக அளவான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முன்னேறி வரும் விஞ்ஞான தொழில்நுட்பத்துடன் கூடிய உலகில் இருந்து எந்தவொரு நாட்டிற்கும் தனியாக செயற்பட முடியாது என்றும் அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த் மேலும் தெரிவித்தார். பெற்றோர் பிள்ளைகளின் கனவுகள் ஆளும் கட்சியால் நசுக்கப்பட்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பில் எந்தவொரு சிக்கலும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிராமப்புறங்களைச் சேர்ந்த பிள்ளைகளே இவ்வாறானவர்களின் செயற்பாடுகளால் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற இளைஞர் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார்.
ஊழல் மோசடியுடன் கூடிய ஆட்சியிலிருந்து மீள்வதற்கு மாற்றங்களை மேற்கொள்வது அவசியம் என்றும் அருணகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய விபத்து ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இந்த வாரம் அமுலாகும். இதற்கமைய நாட்டின் 604 போலீஸ் பிரிவுகளில் விபத்து ஒழிப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன. நாட்டில் வருடாந்தம் ஏற்படும் விபத்துகளால் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதாக சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் சமித்த சிறிதுங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் அதிக அளவிலானோர் வீதி விபத்துகளில் சிக்கியவர்களாக என்றும் டாக்டர் சமித்த சிறிதுங்க மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கதிர்காமம் புனித பிரதேசத்திற்கு பொலித்தீன் பிளாஸ்டிக் என்பனவற்றை எடுத்துவர வேண்டாம் என்று அடியார்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புனித பகுதியின் பல்வேறு இடங்களிலும் பொலித்தீன் பிளாஸ்டிக் என்பனவற்றின் பயன்பாடு அதிகரித்துள்ளமை தெரியவந்துள்ளது. இவற்றை அகற்றுவதற்கான தனியான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கதிர்காமம் புனித ஸ்தலத்திற்கு செல்லும் பலர் மாணிக்கங்கை வளாகத்தை பொலித்தீன் பிளாஸ்டிக் என்பனவற்றினால் மாசடைய செய்து வருவதாகவும் அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். உலக செய்திகள். பிரான்சின் பொதுத் தேர்தலில் ஆர்என் எனப்படும் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி என்ற கட்சி முதலாவது சுற்றில் கூடுதலான வாக்குகளை வென்றுள்ளது. இதுவரை செலுத்தப்பட்ட வாக்குகளில் 33.4% வாக்கை தேசிய பேரணி கட்சி வென்றுள்ளது. ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் முகாம் 20.7% வாக்குகளை மாத்திரமே வென்றெடுத்திருக்கிறது. தேசிய பேரணி என்ற வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த 28 வயதான ஜோர்டன் பொட்டெல்லா என்பவர் பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்படுவார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் 577 ஆசனங்கள் காணப்படுகின்றன. இதில் 289 ஆசனங்களை கைப்பற்றும் கட்சிக்கு அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணத்தை 2 மடங்கினால் அதிகரிக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்குள் வருகை தரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் 710 ஆஸ்திரேலிய டாலர்களாக காணப்பட்ட சர்வதேச மாணவர்களுக்கான விசா கட்டணம் தற்சமயம் 1600 ஆஸ்திரேலிய டாலர்கள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் இன்று முதல் அமலுக்கு வரவுள்ளதாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் அண்மை காலமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிமுகம் செய்து வருகிறது. குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா கடந்த மார்ச் மாதத்தில் ஆங்கில மொழியை கட்டாயப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். கருவா ஏற்றுமதியின் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கருவாவை பிரபலியப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் கூடுதலான வருமானத்தை ஈட்ட முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உலகின் முதலாவது கருவா நூதன சாலை மிரிச நகரில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கருவா பற்றிய உரிய தகவல்களை தேவையானவர்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடர் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாக உள்ளது. கண்டி பல்லேகல மைதானத்தில் இன்றிரவு 7:30 இடம்பெறவுள்ள இன்றைய போட்டியில் கண்டி ஃபால்கன்ஸ், தம்புள்ளை சிக்ஸஸ் ஆகிய அணிகள் பங்கேற்க இருக்கின்றன. 5 அணிகள் இந்த சுற்றுத்தொடரில் பங்கேற்கின்றன. திசர பெரேரா கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்கு தலைமை தாங்குகிறார். ஜெஃப்னா கிங்ஸ் அணியை சரித் ஹசலங்க வழிநடத்தவுள்ளார். கண்டி அணிக்கு வனிது ஹசரங்க தலைமை தாங்குகிறார். தம்புள்ளை சிக்ஸஸ் அணியின் தலைவராக ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த முகமது நபி நியமிக்கப்பட்டுள்ளார். கால் மாவல்ஸ் அணியின் தலைவராக நிரோஷன் திக்வெல்ல தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் இம்மாதம் 21ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது. சுற்றுத்தொடர் 24 போட்டிகளை
உள்ளடக்கியதாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். கொரிய கல்வி கண்காட்சி வெற்றிகரமான முறையில் முடிவடைந்துள்ளது. மருதானே கிரேஸ் எக்ஸ்பர்ட் வளாகத்தில் இடம்பெற்ற இந்த கண்காட்சியில் 11 தென்கொரிய பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இலங்கை மாணவர்களுக்கு தென்கொரியாவில் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் பற்றி இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும். இலங்கையைச் சேர்ந்த அதிகளவானோர் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். நாட்டின் ஏற்றுமதித்துறை கடந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்திருந்ததாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வர்த்தக பொருட்களின் ஏற்றுமதி இந்த காலப்பகுதியில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டியிருப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. சுற்றுலாத்துறை வருமானம் உட்பட சேவைத்துறை சார்ந்த வருமானம் கடந்த மே மாதத்தில் 306 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் வடமேல் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டல் வீழ் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களில் இன்று இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலவச கல்வி சட்டம் சிரமங்களுக்கு மத்தியிலேயே நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் தெரிவிப்பு. பஸ் கட்டணம் குறைப்பு, குறைந்தபட்ச கட்டணமாக 28 ரூபாய் நிர்ணயம். தொழில் முயற்சியாண்மை பற்றி பாடசாலை மாணவர்களுக்கு கற்பிக்க தீர்மானம். உலக உணவு திட்டம் இலங்கை விவசாயிகளுக்கு 55,000 மெட்ரிக் டன் மேல்கட்டு பசரியை இலவசமாக வழங்குகிறது. வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆஸ்திரேலியா புதிய கட்டுப்பாடு. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடர் இன்று ஆரம்பம். இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.